வணக்கம் நேயர்களே, இன்றைய திறம்பட பேசு நிகழ்ச்சியில் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் மீட்கப்படுமா அல்லது மீட்கப்படுவது போன்ற ஒரு தோற்றம் காட்டப்பட்டு கொண்டே இருக்குமா என்று வாதிக்க உள்ளோம். நம் இந்திய மக்களுக்கு இதில் ஒரு பெரிய மாயை இருக்கிறது, ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விட்டால் இந்தியா வளமாகிவிடும், சுபிட்சம் பெற்றுவிடும், இங்கே வறுமை நீங்கிவிடும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு நீண்ட நெடுங்காலமாக நிலவி வருகிறது. ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் இதை பேசுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டெடுத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது குறித்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எடுக்கப்பட்ட நடவடிக்கை போதுமானதாக? புதிய ஆட்சி இதில் எந்த விதத்தில் அக்கறை காட்டுகிறது? எந்த விதமான முயற்சி எடுக்கப்பட்டிருந்தால் இது சரியாக இருந்திருக்கும் போன்ற அனைத்து விவரங்களையும் இன்று நாம் நம்முடைய அரங்கில் விவாதிக்க உள்ளோம். இந்த அரங்கத்திற்கு பிரபல ஆடிட்டர் திரு ராமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், பல விதமான பன்முக திறமை கொண்டவர். அவர் ஒரு ஆடிட்டராக மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலராகவும் பல தளங்களில் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதேபோல ஆம் ஆத்மி இயக்கத்திலிருந்து ஜாகிர் ஹுசைன் வந்துள்ளார். அவர் நீண்ட நெடுங்காலமாக ஊழல் ஒழிப்பு இயக்கத்தில் தீவிரமாக செயலாற்றி வருபவர். இருவரையும் வணங்கி வரவேற்கிறோம். சார், இப்போ இந்த ஆட்சி பதவியேற்று ஏறத்தாழ ஒரு 12 வாரங்கள் கடந்துவிட்டது. இந்த 12 வார காலகட்டத்தில் சென்ற ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்திலேயே உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தது. வெளிநாடுகளில் உள்ள பதுக்கப்பட்டுள்ள அந்த இந்தியர்களினுடைய கருப்பு பணத்தை மீட்டெடுக்குவதில் ஒரு தீவிரமான நடவடிக்கை இல்லாத ஒரு மெத்தன போக்கு நிலவுகிறது. எனவே உடனடியாக நீங்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இந்த ஆட்சி தேர்தல் முடிந்த உடனேயே அடுத்த நாளே சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தார்கள். 11 பேர் கொண்ட கமிட்டி அமைத்தார்கள். இப்போது அந்த கமிட்டி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ததாகவும் அது உச்சநீதிமன்றத்துக்கு திருப்தியாக இருந்ததாகவும், அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த 100 நபர்களுடைய லிஸ்ட்டை வந்து சுவிஸ் வங்கிக்கிட்ட இருந்து பெறப்பட்டதாகவும் அவர்களிடம் பேரம் பேசி கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் போட்டு வைத்திருக்கின்ற பணத்திற்கு உரிய வட்டியை கட்டிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். இந்த அணுகுமுறை சரியாக இருக்குமா? அதுவும் கூட வெறும் 100 பேர் என்ற ஒரு மிகச்சிறிய ஒரு பட்டியல் என்பது, இது ஏதோ ஒரு ஐவாஷா அல்லது வந்து இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? முதல்ல